வெயில் காலத்தில் பாரம்பரியமாக நம்ம சவுத் இந்தியாவில் குடிக்கக்கூடிய பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எலுமிச்சம்பழம், நாட்டு சக்கரை, ஏலக்காய், சுக்கு. சுக்குங்கிறது இஞ்சி, காய வச்ச இஞ்சியை நுணுக்கி வச்சா அது சுக்கு. ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு இதை நல்லா கலந்துட்டு இந்த சக்கரை கரையணும். இப்போது இதில் ஒரு எலுமிச்சம்பழம், நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் போதும். மூணு டம்ளருக்கு இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு நல்லா இதை கலக்கி விட்டுட்டு இப்போ இதில் சக்கரை அந்த இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், இதையும் கரைச்சி அதில் ஊற்றிடணும். இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை இப்படி வடிகட்டி விட்டுருவோம். அதில் ரெண்டு ஏலக்காய் இப்படி பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு இந்த சுக்கு பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டு இதை நல்லா கலக்கி அந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சோம்னா இதை இப்போ டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடுவோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை சர்வ் பண்ணிடலாம். இது நல்லா வெயில் காலத்துக்கு நல்லா உடம்பை குளிர்விக்கும், அதனால் இதை பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது.